வணக்கம் குழந்தைகளா, இன்றைக்கு நாம் 4வது வகுப்பு 2வது பருவத்தில் 5வது பாடம் பனிமலை பயணம் என்ற கதையை கேட்கப் போகிறோம். வாருங்கள் கேட்கலாம். ஓர் அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிகுதிரை ஆகிய விலங்குகள் நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அந்த அடர்ந்த காட்டுக்கு அருகில் ஒரு பனிமலை காடோ இருந்தது. அந்த காட்டில் சிறுத்தை ஒன்று அதனுடைய நண்பர்களுடன் வாழ்ந்து வந்தது. இந்த சிறுத்தைகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து பனிமலை காட்டில் திருவிழா நடத்தலாம் என்று ஏற்பாடு செய்தன. இப்போ நம்ம வீட்டில் திருவிழா நடந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய உறவினர்கள் அனைவரையும் நம் வீட்டிற்கு அழைப்போம் அல்லவா? அதே போன்று இந்த சிறுத்தைகளும் அதனுடைய நண்பர்களை திருவிழாவிற்கு அழைக்கலாம் என்று முடிவு செய்தன. அதனால் அருகில் இருக்கும் அடர்ந்த காட்டுக்கு சிறுத்தை ஒன்று சென்றது. அங்குள்ள விலங்குகளை திருவிழாவிற்கு அழைத்தது. சிறுத்தையை பார்த்த விலங்குகளும் சிறுத்தையை மகிழ்ச்சியுடன் வரவேற்றன. திருவிழாவிற்கு கட்டாயம் கலந்து கொள்வதாக உறுதியும் அளித்தன. அடுத்த வாரம் வந்தது. விலங்குகள் அனைவரும் பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவிற்கு படகில் புறப்பட்டு சென்றன. படகில் செல்லும்பொழுது திடீரென ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்ததால் படகு ஒரு பக்கமாக சாய ஆரம்பித்தது. உடனே விலங்குகள் வந்து பயந்து அலறின. அந்த அலறல் சத்தத்தை கேட்டு ஆற்றில் இருந்த முதலை ஒன்று வெளியே வந்து விலங்குகளை பார்த்து, எங்கே போகிறீங்க என்று கேட்டது. நாங்கள் அனைவரும் பனிமலை காட்டில் நடக்கும் திருவிழாவிற்கு போகிறோம் என்று விலங்குகளும் பதில் கூறின. சரி சரி, பயப்படாதீர்கள், ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்ததால் பயந்து அலறாதீர்கள். நீங்கள் அனைவரும் என்னுடைய முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், நான் உங்களை பத்திரமாக அந்த கரையில் விடுகிறேன் என்று இந்த முதலையும் அந்த விலங்குகளிடம் கூறியது. இந்த முதலையோட எண்ணத்தை புரிந்து கொண்ட நரி, முதலையாரே, உங்கள் எண்ணம் என்ன என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்களை சாப்பிடத்தானே நினைக்கிறீர்கள். உங்கள் எண்ணம் எதுவும் ஈடேறாது என்று இந்த நரியும் கூறியது. கவனமாக கேளுங்க, உங்களை மாதிரி ஒரு முதலை போன வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அப்புறம் என்ன ஆச்சு? செரிமானம் ஆகாமல் அந்த முதலை இறந்து போய்விட்டது. நீங்களும் அதற்கு தயார்னா எங்களை சாப்பிடுங்க அப்படின்னு இந்த நரி சொல்லுச்சு. ஆனால் அதை கேட்டு இந்த முதலை பயப்படவே இல்லை. அதெல்லாம் பிறகு பார்த்துக்கொள்ளலாம், இப்பொழுது எனக்கு பசிக்கிறது, நான் உங்களை சாப்பிட போகிறேன் என்று அந்த விலங்குகளை சாப்பிட வந்தது. உடனே நரி சொல்லுது, முதலையாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? நாங்கள் வரும் வழியில் பாம்பு எங்களை கடித்தாலோ இல்லை ஏதாவது பூச்சிகள் எங்களுக்கு கடித்தாலோ எங்கள் உடம்பில் விஷம் ஏறாமல் இருப்பதற்காக விஷம் முறிவு செடிகளை தின்று வந்திருக்கோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்களை இறந்து விடுவர் என்று கூறியது. அதை கேட்டும் இந்த முதலை நம்பவே இல்லை. அதனால் உடனே என்ன பண்ணுது, நரி ஆற்றிலிருந்து ஒரு மீனை எடுத்து கடித்து காண்பித்தது. இங்கே பாருங்கள், நான் கடித்ததும் இந்த மீன் என்னாச்சு, இறந்து போச்சு. இப்போ புரியுதா, எங்களுடைய உடல் முழுவதும் விஷம் உள்ளது. நாங்கள் யாரையாவது கடித்தாலோ அல்லது எங்களை யாராவது கடித்தாலோ அவர்கள் இறந்து விடுவார்கள். இப்பொழுது நீங்கள் எங்களை கடித்து தின்றால் நீங்களும் இறந்து விடுவீர்கள் என்று நரி ஒரு மீனை பிடித்து காண்பித்து முதலையிடம் கூறியது. அதை கேட்ட முதலை பயத்தில், ஐயோ ஆளை விடுங்க, நான் எனக்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டே பயந்து வேகமாக சென்று விட்டது. மற்ற விலங்குகளும் மகிழ்ச்சியாக என்ன பண்ணாங்க, படகுல சவாரி செய்து பனிமலை காட்டிற்கு போனாங்க. அங்குள்ள சிறுத்தைகள் விலங்குகள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வரவேற்றன. அனைவரும் விருந்து உண்டு மகிழ்ச்சியாக திருவிழாவை கொண்டாடினர். நரியோட புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் நரியை பாராட்டி மகிழ்ந்தன. இந்த கதை மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, எந்த செயலையும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டால் வென்று விடலாம் என்பதை தான் இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஆபத்து வரும் நேரங்களில் நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாமல் அந்த ஆபத்தை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு அறிவாகவும் புத்தி கூர்மையாகவும் செயல்பட வேண்டும். இதை தான் நம்ம இந்த கதை மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சிகளை நம்ம படிக்கலாமா? சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? பனிமலை காட்டிற்கு விரைவாக சென்றுவிட முடியாது. அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் எது? விரைவாக. எதிர்ச்சொல் மெதுவாக.
என்ன கூட்டல் என்று இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது என்னவென்று. அக்காட்டில் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆ கூட்டல் காட்டில். என்னவாயிற்று இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன கூட்டல் ஆயிற்று. உரிய பெட்டியுடன் பாராசூட்டை இணைப்போமா? திடீரென்று, சற்றும் எதிர்பாராமல், தந்திரம், ஏமாற்றுதல், பேணுதல், பாதுகாத்தல், அலறுதல், கூச்சலிடுதல். விடுபட்ட இடங்களில் உரிய சொற்களை நிரப்பி புதிய சொற்றொடர்கள் உருவாக்குக. டேஷ் நண்பன், நல்ல நண்பன். டேஷ் தூரம், நீண்ட தூரம். டேஷ் மான், புள்ளி மான். டேஷ் பயணம், பனிமலை பயணம், திடீர் பயணம் கூட எழுதலாம். டேஷ் காடு, அடர்ந்த காடு. டேஷ் குதிரை, வரி குதிரை. நீங்களும் உங்கள் புத்தகத்தில் எழுதி கொள்ளுங்கள் குழந்தைகளா. அடுத்து மொழியோடு விளையாடு. கட்டத்தில் உள்ள எழுத்துக்களை கொண்டு புதிய சொற்களை உருவாக்குக. உருவாக்கிய ஒவ்வொரு சொல்லியும் கீழே எழுதி விண்மீனுக்கு வண்ணம் தீட்டுக. குதிரை, அடுத்து வரி குதிரை. படகு, ஓநாய், பாம்பு, முதலை, இலை, சிறுத்தை, வலை, வரி, அத்தை, நாய். நான் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் மொத்தம் எத்தனை? 12. நீங்களும் எழுதிக்கொள்ளுங்கள். அடுத்து அகரவரிசைப்படுத்துக. மகிழ்ச்சியாய் தாவ தொடங்கு, மவ்வல் என்னும் அழகிய மலரை சென்றடைவாய். கொடுத்திருக்கிற சொற்களை கொண்டு மகர வரிசைப்படுத்தணும். மகிழ்ச்சி, மாதம், மிளகு, மீன், முறுக்கு, மூட்டை, மெத்தை, மேகம், மைதானம், மொழி, மோப்பம், மவ்வல். நீங்களும் உங்கள் புத்தகத்தில் எழுதிக்கொள்ளுங்கள் குழந்தைகளா. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி குழந்தைகளா, நம்ம அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.